அதிமுக தேர்தல் அறிக்கை இன்று காலை வெளியானது. அதிமுக தலைமையகத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. பல்வேறு நலத்திட்டங்கள் இதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கட்சி லோக்சபா தேர்தலுக்காக வேகமாக தயாராகி வருகிறது. லோக்சபா தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக அதிமுக நேற்று முதல் நாள்தான் வேட்பாளர்களை அறிவித்தது. இந்த நிலையில் அதிமுக தேர்தல் அறிக்கை இன்று வெளியானது. திமுக அறிக்கை வெளியான சில நிமிடங்களில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுகவில் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க தனிக்குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவில் மட்டும் மொத்தம் 7 பேர் இடம் பிடித்து இருந்தனர். சி பொன்னையன், நத்தம் விஸ்வநாதன், ஜெயக்குமார், சி வி சண்முகம், சே செம்மலை, ரவி பெர்னாட், பி ஹெச் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் இந்த குழுவில் இருந்தனர். இவர்கள் கடந்த ஒரு மாதமாக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் கூட்டங்களுக்கு இடையில் தேர்தல் அறிக்கையை தயாரித்து உள்ளனர். மக்களிடம் கருத்து கேட்டும் அதிமுக தொண்டர்களிடம் கருத்து கேட்டும் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு உள்ளது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று அறிக்கையை வெளியிட்டார். அதில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. வறுமை ஒழிப்பிற்காக மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு இந்த பணம் கொடுக்கப்படும். புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். எம்ஜிஆர் தேசிய திறன் மேம்பாட்டு திட்டம் அமல்படுத்தப்படும். வறட்சிக்கு எதிராக நீர் மேலாண்மை திட்டங்கள் கொண்டுவரப்படும். காவிரி கோதாவரியை இணைக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம். காவிரியில் இருந்து மோகனூர் கிராமங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படும். காவிரி இணைப்பு கால்வாய் திட்டம் கொண்டுவரப்படும். கல்லூரி கல்வி கடன்களை ரத்து செய்யப்படும். வேளாண் கடன்களுக்காக உறுதியான திட்டம் ஒன்றை கொண்டு வருவோம். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வலியுறுத்துவோம். எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி மக்களுக்கு புதிய இடஒதுக்கீட்டு சட்டம் கொண்டு வரப்படும். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர அனுமதிக்க மாட்டோம். மத்திய அலுவல் மொழியில் ஒன்றாக தமிழை அறிவிக்க வலியுறுத்துவோம். காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியாக அறிவிக்க வலியுறுத்துவோம். நீட்டில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வலியுறுத்துவோம். சாதி சான்றிதழில் மாற்றம் செய்யாமல் மதம் மாற ஏதுவாக சட்டம் கொண்டு வரப்படும். இலங்கை அகதிகளுக்கான நலவாழ்வு சட்டம் கொண்டு வரப்படும். இலங்கை போர்க்குற்றத்தை விசாரிக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம். பேரறிவாளன் உட்பட 7 பேரை விடுதலை செய்ய ஆளுநரை வலியுறுத்துவோம். புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தப்படும் என அதிமுக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.